சமீபத்தில் கேரளாவுக்கு வருகை புரிஞ்ச தளபதி விஜய் அவர்கள் காரில் வந்ததை பார்த்தீங்க. அவர் காலில் வந்ததை பார்த்தீங்களா? அவர் வாங்கி போட்டிருக்கக்கூடிய அந்த ஷூவுடைய பிராண்டு ரொம்ப காஸ்ட்லி, அண்ட் அது வந்து நம்ம ஊரில் இல்லை. அந்த ஷூவுடைய ப்ரைஸ் என்ன, அது என்ன பிராண்டுன்றதை இந்த தொகுப்பில் விரிவாக சொல்கிறேன் வாங்க. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் கோட் திரைப்படத்துடைய படப்பிடிப்புக்காக விஜய் அவர்கள் கேரளாவுக்கு 14 வருஷம் கழிச்சு வந்தார். விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே கேரளாவில் பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கும் போது, தளபதி விஜய் வந்திருக்காரா, ஆஹா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்திருக்காரே அப்படின்னு ஏராளமான ரசிகர்கள் கரண்ட் கம்பத்து மேலாம் ஏறி நின்று செல்ஃபி எடுக்கணும், அண்ணே 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 இங்கே பாருங்கண்ணே அப்படின்னு கேட்டு வீடியோ எடுத்து தள்ளினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி இருக்கும்போது விஜய் அவர்களுடைய அவுட்ஃபிட் எப்பவுமே பேசப்படும். ஒரு நார்மலான ஜீன், ஒரு கிரே கலர் ஷர்ட், ஒரு சிம்பிளான ஒரு ஷூவில் தான் விஜய் அவர்கள் வந்திருக்கார். பொதுவாகவே ஒருத்தங்க பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தால் முதல்ல அவங்களுடைய காலில் அவங்க எந்த மாதிரி ஷூ போட்டிருக்காங்க அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அங்கே தான் போகும். அப்படி விஜய் அவர்கள் மாட்டியிருக்கக்கூடிய அந்த ஷூவுடைய பிராண்ட் பர்கின் ஸ்டாக். அந்த பிராண்ட் ஷூவை தான் விஜய் அவர்கள் மாட்டியிருக்கிறதா சொல்லப்படுது. பர்கின் ஸ்டாக்ல இதே மாதிரி ஒரு ஷூ இருக்கு, கண்டிப்பாக அவர் இந்த ஷூ வாங்கி போட்டிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு கருதப்படுது. ஏன்னா அந்த ஷூவுடைய மாடல் QO 400 அப்படின்னு அழைக்கப்படுற நேச்சுரல் லெதர்ல செய்யப்பட்ட ஒரு ஷூ. பர்கின் ஸ்டாக் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான வேற வேற லெவல்ல கலெக்ஷன்ஸ் வந்து அள்ளி தள்ளி இருப்பாங்க. குறிப்பா லெதர் ஐட்டம்ஸ் எல்லாமே இவங்க கிட்ட பிரீமியமா இருக்கும். என்னதான் பிரீமியமா இருந்தாலும் விஜய் அவர்கள் மாட்டியிருக்கக்கூடிய அந்த ஷூடைய பிரைஸ் எவ்வளவு தெரியுமா? 125 pounds. அதாவது நம்ம ஊர் கணக்குல அப்படி இப்படி கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 13,289.93 சொல்றாங்க. சோ அப்ராக்ஸிமேட்லி இந்த பர்கின் ஸ்டாக் அப்படின்னு அழைக்கப்படுற பிராண்ட்ல இருக்கிற இந்த ஷூவை தான் விஜய் அவர்கள் சிமிலரா போட்டிருக்க மாதிரி கூறப்படுது. 200 crore rupees பாக்ஸ் ஆபீஸ்ல அசால்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் ரொம்ப அம்புலா சிம்பிளா கொஞ்சம் கம்மியான ரேட்லயே ஒரு ஷூவை வாங்கி போட்டிருக்காருப்பா. அவ்வளவு செலவு பண்ணலாம் நம்மளால வாங்க முடியாதுன்னு ஃபீல் பண்றவங்க சத்யா பஜார் போங்க, கருப்பு கலர் ஷூ சிமெண்ட் கலர் சட்டன்னு வாங்கி போட்டீங்கன்னா முடிஞ்சது. எனிவே இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷ் அகையும் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம பிகினர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.